வணக்கம் யூவர்ஸ். திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அபிஷேகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில். இந்த வீடியோவை ஸ்கிப்பா நம்ம முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கண்ணமங்கை என்ற ஊரில் அருள்மிகு அபிஷேகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் 16வது தலம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மகாலட்சுமி தோன்றினார். அவர் மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொள்ள வேண்டி இங்கு தவம் செய்தார். மகாவிஷ்ணு காட்சி தந்து திருமகளை திருமணம் செய்து கொண்டார். மூலவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலத்துடன் சேவை சாதிக்கிறார். பார்க்கடலை விட்டு மகாவிஷ்ணு இங்கு வந்து திருமணம் செய்ததால் இத்தல உற்சவர் பெரும்பரக்கடல் என்ற திருநாமம் ஏற்பட்டது. உற்சவ தாயார் அபிஷேகவள்ளி என்று அழைக்கப்படுகிறார். இத்தலம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேற்றங்களுள் ஒன்று. திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவிலூர் ஆகியவை மற்ற நான்கு சேத்திரங்களாகும். திருக்கண்ணமங்கை கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தால் மோட்சம் கிடைத்துவிடும் என்பது பெரியோர்களது வாக்கு. வெற்றாட்டின் தென்பகுதியில் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 5 நிலை ராஜகோபுரம், 3 பிரகாரங்களுடன் மூலவர் பக்தவச்சல பெருமாள் நின்ற திருக்கோலம். இக்கோவிலின் தீர்த்தம் தர்சன புஷ்கரணி, தலவிருட்சம் மகிழமரம். பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டுமானால் இந்த தலத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் தங்கி மறுநாள் பெருமாளை தரிசித்தால் போதும் என்பது ஐதீகம். ஒருமுறை சந்திரன் தனது குருவின் சாபத்திற்கு ஆளாகி எல்லாம் இழந்து கவலைப்பட்ட பொழுது பிரம்மதேவன் சந்திரனிடம் வந்து உலகத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை ஸ்தலத்திற்கு சென்று அங்குள்ள தர்சன புஷ்கரணியில் நீராடி பக்தவச்சல பெருமாளை சரணடைந்தால் இழந்து கொண்டிருக்கும் ஒளியை மீண்டும் பெற முடியும் என்று வழிகாட்டினார். சந்திரனும் அவ்வாறே பிரம்மதேவன் சொன்னபடி இங்கு வந்து தங்கி பெருமாளை தரிசித்து குருவின் சாபம் நீங்க பெற்றார். நாதமுனிகளின் சீடரான திருக்கண்ணமங்கை ஆண்டார் இந்து ஸ்தலத்தில் ஆணி மாதம் திருவோணத்தன்று அவதரித்தார். லக்ஷ்மி தேவியும் பகவானை நோக்கி தவம் செய்த ஸ்தலம் என்பதால் லக்ஷ்மி வனம் என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. சிவபெருமான் இங்கு 4 பக்கங்களிலும் 4 உருவம் கொண்டு பக்தவச்சல பெருமாளை காவல் காத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இங்கு நீண்ட காலமாகவே தாயார் சன்னதியில் ஒரு தேன் குடு ஒன்று உள்ளது. இந்த வாழ்க்கையின் பயனே மறுபிறவி வேண்டாம் என்பதுதான். மோட்சத்திற்கு சென்றுவிட்டால் மறுபிறவி இல்லை. எனவே மோட்சத்தை வேண்டுபவர்கள், குடும்பத் தொல்லைகளில் பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழந்து கொண்டிருப்பவர்கள், மறைமுகமான நோயினாலும் மற்றவர்கள் வெறுக்கத்தக்க நோயினாலும் பாதிக்கப்பட்டு திண்டாடி கொண்டிருப்பவர்கள், மனசாட்சிக்கு துரோகம் செய்கிறவர்கள், அத்தனை பேரும் இந்த தலத்திற்கு வந்து ஒரு நாள் இரவு தங்கி மறுநாள் விடியற் காலையில் பக்தவச்சல பெருமாளை தரிசித்தால் அவர்கள் மோட்சம் நிலைக்கு மரியாதையோடு சென்றடைவார்கள் என்பது இத்தலத்தின் பெருமை. நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.